Good afternoon, students. Let us look on with the continuation of structural changes accompanying fatigue. So we've seen with the four stages were just on the just vegama solliren last class la paathada. Then we'll continue with the remaining crack initiation, slip band crack growth on planes of high tensile stress, ultimate ductile fracture. In the crack initiation can be avoided even by ordinary thermal annealing. Adukapra the slip band crack growth is called as a stage 1 crack growth, and it is occurring at low stress, and because of the low stress the number of cycles for failure is more. So it is a low stress high cycle fatigue. Here in the third one on the planes of high tensile stress, it is called as a stage 2 crack growth. Adhu eppa nadakkunnaka when the stress is high and at a low cycle fatigue. And the last one is ultimate ductile fracture. So in the crack alla namakku nalla konjam deep an ay perusanadukapram namakku fracture la mudiyum. And also I told that when the stress is going to be high in the initial stage itself, appa namakku and the slip band crack growth undu nadakkadu, adhaal stage 1 crack growth nadakkadu. Straight away after the crack initiation it will move on to crack growth on planes of high tensile stress. Then the few important points that we have seen was crack angaradha and the 10% of life முடியறதுக்கு முன்னாடியே கூட சில கேசஸ்ல ஸ்டார்ட் ஆகும். சில கேஸ்ல மேக்ஸிமம் கிராக் வில் ஃபார்ம் ஈவன் பிஃபோர் த 10% ஆஃப் லைஃப் இஸ் பீன் எலாப்ஸ்ட். அதுக்கப்புறம் எப்ப அந்த ஸ்லிப் பேண்டா மாறும், ஸ்லிப் லைன்ஸ் வில் ஃபார்ம் ஸ்லிப் பேண்ட் அண்ட் தென் இட் வில் அக்கர் அஸ் கிராக். இந்த ஸ்லிப்ங்கிறது ஈவன் ஃபியூ தௌசண்ட் சைக்கிள்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்லயே கூட நமக்கு ஸ்லிப் நடக்கும். அண்ட் ஸ்லிப் பேண்ட்ங்கிறது நமக்கு சைக்கிளிக் ஸ்ட்ரெஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண நமக்கு ஸ்லிப் பேண்ட் அதிகமாகும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணது, ஒன் cycle of stress will not give exactly one slip band, so they are not directly proportional. இவ அதிகமானா அதிகமாறும், ஆனா எக்ஸாக்ட் இது ஒண்ணுனா அது ஒண்ணுங்கிறது கிடையாது. Then எப்ப வந்து நாம we call them as crack, so அதுக்கு வந்து we've done a test called as a electro polishing. So அந்த electro polishing பண்ணதுக்கு அப்புறம் அந்த யாரெல்லாம் slip bands நமக்கு appeared-ஆ இருந்தாங்களோ, whoever was persistent, அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சு பெர்மனண்டா அதுக்கப்புறமும் இருந்தாங்களோ பாலிஷிங் பண்ணதுக்கு அப்புறம், தோஸ் பர்சிஸ்டன்ட் ஸ்லிப் பேண்ட்ஸ் ஹூ வேர் ரிமைனிங் ஆஃப்டர் த எலக்ட்ரோ பாலிஷிங், தே வேர் கால்ட் அஸ் த எம்பிரியோஜெனிக் ஃபெட்டிக் கிராக்ஸ். எம்பிரியோனா கரு மாதிரி, ஸோ அவன் தான் நமக்கு இனிஷியல் இது எம்பிரியோஜெனிக் ஃபெட்டிக் கிராக்ஸ். ஸோ தோஸ் கிராக்ஸ் ஆர் த ஒன் ஹூ வில் டீப்பன் அண்ட் தென் தே வில் கோ இன் டு அஸ் ஃப்ராக்சர். ஆர் வி கேன் ஆல்சோ சே தட் அவன் தான் நமக்கு இருக்க போறான், தே ஆர் த பர்சிஸ்டன்ட் ஸ்லிப் பேண்ட்ஸ், சாரி தே ஆர் த பர்சிஸ்டன்ட் ஸ்லிப் பேண்ட்ஸ் அண்ட் தே ஆர் கால்ட் அஸ் எம்பிரியோஜெனிக் கிராக்ஸ். ஸோ அந்த கிராக்கு தான் நமக்கு கடைசியா ஃப்ராக்சர்ல போய் முடியும். தென் இனிஷியலா எப்ப கிராக் நமக்கு எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் நான் கேட்டிருந்தேன். ஸோ ஆக்சுவலி தே வில் அக்கர் அட் அ ஃப்ரீ சர்ஃபஸ், பட் தென் தேர்ஸ் கோயிங் டு பி அ இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்னா லைக் ஒரு வெல்டிங்கோ இல்லைனா பிரேசிங் சால்டரிங் ஆர் எனி ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம், சம்திங் ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு அப்படின்னாக்கா அந்த மாதிரி இடத்துல அந்த இன்டர்ஃபேஸ் இடத்துல தான் தென் தேர் வில் பி அ டெவலப்மெண்ட் ஆஃப் த கிராக். ஸோ தீஸ் வேர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தட் வி ஹவ் கவர்ட் ஆல்ரெடி. நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் ஹாஃப் ஆஃப் இட். ஸோ திஸ் இஸ் வித் ரிலேட்டட் டு த ஸ்டேஜ் 1 கிராக் க்ரோத். Fatigue cracks are normally initiated at a free surface. Slip lines are formed during the first few thousand cycles of stress. So we can see that there are back and forth fine slip movements of the fatigue. So these movements, so on the back and forth slip movements has been indicated over here. You can see this is a slip. So overall on a single blue, you can see number of blue rectangular blocks arranged panirukra mari. So each single layer is resembling a slip. So we are having a number of slip planes or slip lines arranged over here. So when these slip movements are taking place back and forth, we can see that we'll call them as either extrusion or intrusion. If in the back and forth slip movement illama, when it is going to occur just as a static deformation. So static na, it's going to be at a single place. இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் இல்லைன்னா பேக் அண்ட் ஃபோர்த் இல்லாம ஒரே இடத்துல நமக்கு ஸ்லிப் மூவ் ஆகுது, லைக் வி கால்ட் அஸ் ஒரு டெக் ஆஃப் கார்ட்ஸ்.
பிளேயிங் கார்ட்ஸ் வந்து நம்ம அடுக்கி வச்சுட்டு ஒரு சைட் மட்டும் நம்ம டிராக் பண்ணி விடுறோம். யூ கோயிங் டு புல் இட் அவுட் ஆன் அவர் சிங்கிள் சைட், தே வில் பி அப்பியரிங் லைக் அ டெக் ஆஃப் கார்ட்ஸ் மூவிங் ஆன் த சிங்கிள் டைரக்ஷன் அலோன். ஸோ சச் அ திங் வி கால் இட் அஸ் அ கான்டோர். ஸோ அந்த கான்டோர் நமக்கு எப்போ, கான்டோர் CONTOUR கான்டோர். ஸோ இந்த கான்டோர் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னாக்கா, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்டாட்டிக் டிஃபர்மேஷன். அந்த ஸ்டாட்டிக் டிஃபர்மேஷன் இல்லாமல் when it is going to occur by front and back or back and forth, then there will be the appearance of extrusion or intrusion. So in the diagram la it's been clearly seen that extrusion angrada you can see outwards la namakku and the movement has been enlarged nu solla mudiyadhu, it's been protruding on the outward part. So the protrusion coming out of the slip movements on the outer side we call it as a extrusion. Extrusion we can also call as ridges, RIDGES, ridges. Now the other case where it is going to be an internal ullare irangudhu, if outward protrude agama ulla irangudhu deepana podu illana when it's going to go as a cavity internal indha mari poduna we call it as an intrusion. So intrusion, internal side it is going. So here you can see the appearance of an intrusion. Intrusion can also be called as grooves or notches. So groove or notches, and these are because of the back and forth movement. So this is the model for fatigue initiation by extrusions and intrusions which is caused by the slight cyclic slip during the fatigue loading. So hope this is somewhat clear for you. So back and forth fine slip movements of fatigue could build up notches or ridges at the surface. So these extrusion or intrusions, they will act like stress raisers. So in the edathula la namakku they are been like irukkira edatha vittu they have been like, just like our misplacement mari da. So these points will act as a stress riser. So and edathula stress vandu has been more, they will accumulate more at those corners or the ridges or grooves. So when the stress is going to be more at that point, then crack will easily initiate at those points. So they will act as a stress risers and they will initiate crack at those points. In the stage 1, the fatigue crack tends to propagate initially along the slip planes. So in the slip planes avutti da namakku fatigue cracks are going to initiate. So adukku main reason is the extrusion and intrusion which is of the persistent slip bands. And later on, so first initially in extrusion intrusion kitta namak aarambichana, later on they will take the direction which is normal to the maximum tensile stress. So that is what we've been told in that stage 2 crack growth, about 1 2 3 4 la third point. So on the third point we call as a stage 2 crack growth. So adula and the heading e pathinga it is a crack growth on planes of high tensile stress. So as the crack has been initiated and then it is going to grow, and the growth nadakkarappo they will occur in a direction normal to the maximum tensile stress. So that is called as a stage 2 crack growth. Next coming on to eppadi nadakkum or enna speed la nadakkum endha maadhiri nadakkumgiradhu, the crack propagation rate in stage 1, adhaavadhu stage 1 crack growth ngiradhu and the slip band crack growth, this one just an intrusion extrusion matter nadakkudhu. So anga paathana it is generally low of the order of nanometers per cycles. So ஒரு சைக்கிளுக்கு ஒரு நானோமீட்டர் அளவுக்கு தான் நமக்கு அந்த கிராக் இனி இட்ஸ் கோயிங் டு க்ரோ. ஸோ இட் இஸ் கிவிங் அ ஃபீச்சர்லெஸ் சர்ஃபேஸ். பட் இந்த ஸ்டேஜ் டூ கிராக் க்ரோத்ல பார்த்தோம்னாக்கா இட் வில் பி ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் எம்எம் பர் சைக்கிள். ஆக்சுவலி இட்ஸ் நாட் ஷோன் ஓவர் ஹியர் பட் யூ கேன் நோட் இட் டவுன். ஸோ இந்த ஸ்டேஜ் ஒன்ல வந்து நானோமீட்டர் பர் சைக்கிள்ஸ்ல நடக்கும், whereas stage 2 நம்ம போறப்போ it will occur in the order of it can be a micrometer, actually millimeter னு சொல்ல முடியாது, micrometer per cycle. But whatever it may be, நமக்கு அந்த stage 1 ஐ விட stage 2 ல பார்த்தோம்னாக்கா it is the growth வந்து இன்னும் அதிகமா இருக்கு. So this is nanometer னா 10⁻⁹, whereas on the micrometer or microns பார்த்தோம்னா 10⁻⁶ மீட்டர்ஸ் பர் சைக்கிளுக்கு அதனோட சேஞ்ச் இருக்க போகுது. நவ கமிங் டு திஸ்,
the fracture surface of the stage 2 crack propagation shows a pattern of ripples or striations. So, இப்படி இந்த வரி வரியா இருக்குது இல்லையா, அலையலையா இருக்கிற மாதிரி. So, you can see in the diagram. You can see a number of alayalaya ilana. Whatever term you call it as. So, these are called as ripples or striations. Now, ஏற்கனவே அங்க நாம ஒன்று இது பார்த்தோம், ஒரு சைக்கிள் ஆஃப் ஸ்ட்ரெஸ் நாம அதிகப்படுத்துறோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டா ஒரு ஸ்லிப் பேண்ட் ஃபார்ம் ஆகுது. ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆனா இன்க்ரீஸ் ஆகும், பட் 1:1 அப்படிங்கிற மாதிரி கிடையாது. பட் ஹியர் இட் இஸ் எக்ஸாக்ட்லி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதுக்காக தான் அதுக்கப்புறமும் ஒரு இது இந்த மாதிரி பார்ப்போம். ஸோ அதை ஸ்ட்ரெஸ் பண்ண ஒரு 3-4 வாட்டி. ஸோ ஃபார் எவ்ரி சிங்கிள் சைக்கிள் தேர் வில் பி அ ஸ்ட்ரையேஷன் கோயிங் டு பி ஃபார்ம்ட். ஸோ இந்த ஸ்ட்ரையேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, இட் இஸ் த க்ரோத் ஆஃப் த அட்வான்சிங் கிராக், அதாவது இல்லைன்னா ஒரு பொசிஷன் ஆஃப் த கிராக் மாதிரி. அண்ட் அந்த பொசிஷன் ஆஃப் கிராக் எப்படி இருக்குன்னாக்கா, நார்மல் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஹையஸ்ட் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஸோ ஒரு ஒரு ஸ்ட்ரையேஷனும் எதனால ஃபார்ம் ஆனாங்கன்னா, பிகாஸ் ஆஃப் ஒன் சிங்கிள் சைக்கிள் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ ஈச் ஸ்ட்ரையேஷன் வாஸ் ப்ரொடியூஸ்ட் பை அ சிங்கிள் சைக்கிள் ஆஃப் ஸ்ட்ரெஸ். And one more thing is that in the striations will tell us that ripple or striation of pathala kandipa adu fatigue in the meaning. It will be the beach mark or fatigue, ripples or striation, all those will resemble the same. So in the words irundale illa in the appearance irundale vandu fatigue dhaan. Aana there are also possible conditions where a fatigue failure will occur even in the absence of this ripple or striation. அதாவது ரிப்புலோ ஸ்ட்ரையேஷனோ நம்ம கண்ணுக்கு அலையலையா தெரியாம கூட இருக்கலாம். அப்படி தெரியாம இருந்தா உடனே அது ஃபெட்டிக் இல்லைங்கிறது கிடையாது. மேபி இட் ஹவ் டுக் ஒன்லி ஃபார் அ ஃபியூ சைக்கிள்ஸ் அண்ட் தென் த ஷேப் உட் ஹவ் பீன் சேஞ்ச்ட். பட் ஸ்ட்ரையேஷனோ ரிப்புலோ இருந்தா 100% ஃபெட்டிக் தான். இது இல்லை அப்படின்னா அது ஃபெட்டிகா இருக்கவே முடியாதுங்கிறத கான்செப்ட் கிடையாது. So each striation is produced by a single stress cycle and represents the successive position of an advancing crack. Sorry, advancing crack front which is normal to the greatest tensile stress. So overall striation shows the position of the crack front. அதாவது crack எந்த இடத்துல ஆரம்பிச்சு எப்படி வளர போகுது அப்படிங்கிற அந்த direction. And it is in a direction perpendicular to the direction of on the highest tensile load எங்க கொடுக்குறோமா. Next, coming into this overall and the stage 2 oda propagation, adhaavadhu stage 2 valarrappa initially idu irukku the striation idha pathi ella pesrom, ana ama kadasiya and the failure and before that failure is going to occur and the deepening nadakkrappa eppadi nadakkumnaa, it is by a process called as plastic blunting. So idha mattum thaniya kekkuradhukku vaayppu irukku. Briefly write about the plastic blunting process. So stage 2 crack propagation occurs by the plastic blunting and it is given in this diagram. You can see that initially பார்த்தோம்னாக்கா நமக்கு crack எல்லாம் form ஆயிருச்சு, initially இப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு assumption. Actually load apply ஆயிட்டே தான் இருக்குது, ஆனால் first let a crack be developed like this. So அந்த crack வந்து initially close ஆயிருக்கு. Or we can say that the crack tip is sharp. This is a crack tip. You can see that it is sharp. Now as you are going to give an increase in our tensile load, as the tensile load is going to be applied, the double notch, so in the pakkamo or notch, in the pakkamo or notch irukle, so we are calling as a double notch. In the double notch will concentrate the slip along the planes at 45 degree to the plane of the crack. So in the direction, so 45 degree to the plane of the crack, you will be having this double notch. Now because of this load increasing and at a 45 degree, idella enna avunaka namakku marubadi crack is going to extend, so crack widen out.
So crack widens to its maximum extension. So இது வந்து இந்த third diagram, C diagramல பார்க்க முடியும். So first இதுல crack initially closed and crack tip நமக்கு sharper இருக்கு. இந்த B part, second diagramல என்ன ஆகுதுன்னாக்கா the tensile load அதிகம் ஆற மாதிரியும் and the double notch will concentrate at a 45 degree direction to the plane of the crack. Third one la the widen ஆகுது நமக்கு crack நல்லா open ஆகி widen ஆகுது ஒரு maximum range வரைக்கும் அதாவது compared in these five things 1 2 3 4 5 இந்த இடத்துல தான் நமக்கு it's been widen. Now இவ்வளவு நேரம் டென்சைல் லோட பத்தி பேசிட்டு இருந்தோம் பட் வி நோ தட் திஸ் இஸ் அ சைக்ளிக் லோடிங் சைக்ளிக் ரிவர்சபிள் லோடிங்னா டென்ஷனுக்கு போகும் மறுபடியும் கம்ப்ரெஷனுக்கு வரும் ஸோ இவ்வளோ நேரம் டென்ஷன்னால இவ்வளோ நடந்திருக்குது நவ் வென் யூ கோயிங் டு சேஞ்ச் இட் இன் டு கம்ப்ரெஷன் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இஸ் தட் யூ கேன் ஜஸ்ட் சீ த ரிவர்சல் ஆஃப் இட் ஸோ வென் த லோட் இஸ் சேஞ்ச் டு கம்ப்ரெஷன் த ஸ்லிப் டைரக்ஷன் இஸ் ஆல்சோ ரிவர்ஸ்ட் ஸோ இந்த இடத்துல நமக்கு எல்லாமே இங்கே என்ன டைரக்ஷன் ஃபாலோ பண்ணுமோ அதோட ஆப்போசிட் டைரக்ஷன் யூல் பி ஃபாலோயிங் ஓவர் ஹியர் யூ கேன் சீ தட் இங்கே டுவர்ட்ஸ் அவுட்வர்ட் அண்ட் இன்வர்ட் பட் ஹியர் இன்வர்ட் அண்ட் அவுட்வர்டா இருக்கும் So as the compressive loading is applied, the direction is being changed. Now in the last one, la enna avudhu, the part 5th diagram or part E diagram, namakku idu ellame ivlo neram enna idilirundho adilirundhu konja perusa varum marubadi widen varum marubadi compression ala marubadi chinna varum. Now everything is being closed. So tension la irukkrappa ellathiyum nama elongated something like that. Now we are going to compress it. ஸோ என்ன ஆகுது அந்த கிராக் கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஸோ த கிராக் ஃபேஸஸ் ஆர் க்ரஷ்ட் டுகெதர் அண்ட் த நியூ கிராக் சர்ஃபேஸ் கிரியேட்டட் இன் டென்ஷன் இஸ் ஃபோர்ஸ்ட் இன் டு த பிளேன் ஆஃப் த கிராக் ஸோ இது நமக்கு என்ன ஆகும் இது இட்ஸ் அ சைக்ளிக் திங் கிராக் இப்படி இருக்கு மறுபடியும் பெருசாகுது அப்புறம் ரொம்ப வைடன் ஆகுது மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப சின்னதாகும் அதுக்கப்புறம் கிராக் க்ளோஸ் ஆகுது மறுபடியும் டென்ஷன் கொடுப்போம் திஸ் இஸ் கோயிங் டு பி ரிப்பீட்டட் அகெயின் அண்ட் அகெயின் ஆஸ் யூ ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ் த சைக்கிள்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் So the resharpened crack is then ready to advance and then it will be blunted for the second cycle. So third cycle, fourth cycle until the final failure, ultimate ductile fracture நடக்கிற வரைக்கும் this is going to happen. And one more thing to be told over here is on the first session நான் உங்களுக்கு அந்த fatigue நடத்துறப்ப சொன்னேன் brittle like appearing fracture அப்படின்னு brittle like appearing fracture அப்படிங்கறது படிச்சிருப்பீங்க this first one அப்படி மறந்துருச்சு அப்படினா I'll just I'll go back and show you yeah fatigue failures occur without any plastic deformation so without any plastic deformation அப்படினா என்ன it is brittle ஸோ இது மாதிரி தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம் பட் ஆக்சுவலி விதவுட் டீஃபர்மேஷன் அப்படின்னாலே பிரிட்டில் தான்ப்பா அதை படிச்சிருப்பீங்க இருந்தாலும் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன் டக்டைல் ஃப்ராக்சர் அப்படின்னு நடக்குதுன்னா பிளாஸ்டிக் டீஃபர்மேஷன் நடந்தாதான் அதை டக்டைல் ஃப்ராக்சர்னு சொன்னேன் ஆனா இங்க விதவுட் எனி பிளாஸ்டிக் டீஃபர்மேஷன் தான் இன்ட்ரோடக்ஷன்ல படித்தோம் பட் இங்க இது அன்னைக்கு நான் சொன்ன மறந்துட்டேன் இஃப் யூ லுக் ஆன் டு அவர் ஃபோர்த் பாயிண்ட் இந்த ஃபோர்த் பாயிண்ட் என்ன இட் இஸ் அல்டிமேட் டக்டைல் ஃப்ராக்சர் So actually என்ன நடக்குது டக்டைல் fracture தான் So brittle like appearance தான் fatigue ல fracture நடக்கும் ஆனா actually என்ன நடக்குதுன்னா it is a ductile fracture So with this structural features of fatigue is over But அந்த last class நடக்குது அந்த gist இப்ப சொல்லிட்டேன் So இன்னைக்கு the recap is mainly when we started the stage 1 crack growth we told about that extrusion and intrusion So அந்த extrusion அப்படிங்கறது extrusion and intrusion is because of the front and back movement whereas on the contour na best step mari or padiget mari nam seat kat adiki vekkrom slip irukku appadina then it calls contour that is because of static deformation ore edathala namakku deform aagum appadi sarukra mari idu vandha munneyum pinneyum podu so extrusion we call it as ridges intrusion can also be called as notches or grooves so in the slip band ngiradhu is because of the built up of fine slip movements அந்த ஸ்லிப் மூமெண்ட்ஸ் வந்து எந்த அளவுல நடக்கணும் தி ஆர்டர் ஆஃப் நானோமீட்டர் அண்ட் தென் இந்த ஸ்டாட்டிக் ஸ்லிப் பேண்ட்ஸ்ங்கிறது யூ வில் பி ஹேவிங் அரௌண்ட் 100 ஸ்டாட்டிக் இங்க அந்த பிக்சர் இல்லை பட் உங்களுக்கு புக்கில் இருக்கும் அண்ட்
ஸ்டாட்டிக்னால தான் நமக்கு கான்டூர் ஃபார்ம் ஆகுது. நம்ம இந்த ஸ்டேஜ் ஒன் கிராக் க்ரோத்ல பிஃபோர் த ஸ்டேஜ் டூ ப்ராபகேட்ஸ் யூ வில் கோயிங் டு ஹேவ் த ஸ்டேஜ் ஒன் அண்ட் திஸ் வில் அக்கர் அலாங் த பர்சிஸ்டன்ட் ஸ்லிப் பேண்ட்ஸ். ஸோ இதுல பார்த்தோம்னாக்கா நமக்கு அந்த கிராக் வந்து இட் வில் பி ஆஃப் வெரி ஸ்மால் சைஸ், ஒரு ஃபியூ கிரெயின்ஸ் டயாமீட்டர் அளவு தான் இருக்கும். அண்ட் அந்த கிராக் எந்த அளவுக்கு ஸ்பீடா நமக்கு வளர்ந்துட்டு இருக்குன்னா ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் நானோமீட்டர் பர் சைக்கிள். வேற ஸ்டேஜ் டூ போனோம்னாக்கா இட் இஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மைக்ரான்ஸ் பர் சைக்கிள். அவனோட வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் நமக்கு பெருசா இருக்கும். அண்ட் ஸ்டேஜ் டூல மெயின்லி வி சீன் ஆஃப் த ரிப்பிள்ஸ் அண்ட் த ஸ்ட்ரையேஷன். அந்த ரிப்பிள் ஆர் ஸ்ட்ரையேஷன் எதனால ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு சைக்கிளிக் ஸ்ட்ரெஸ்னால. ஸோ ஒரு சைக்கிள் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்த நமக்கு ஒரு ஸ்ட்ரையேஷன் ஃபார்ம் ஆகும். அண்ட் ஒன் மோர் திங், ரிப்புலோ ஸ்ட்ரையேஷனோ பீச் மார்க்கோ நம்ம பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா 100% இட் இஸ் ஃபிட்டிங். ஆனா சில ஃபெட்டிக் ஃபெயிலியர் நமக்கு நடக்கும் ஈவன் விதவுட் திஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் திஸ் ரிப்புல் ஆர் ஸ்ட்ரையேஷன் ஆஃப் த பீச் மார்க். ஸோ அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தென் த ஃபைனல் திங் ஸ்டேஜ் டூ வில் அக்கர் பை த பிளாஸ்டிக் பிளண்டிங் ப்ராசஸ். ஸோ அந்த பிளாஸ்டிக் பிளண்டிங் ப்ராசஸ் ஜஸ்ட் அந்த லோட நம்ம டென்ஷனோ கம்ப்ரஷனோ மாத்தி கொடுக்குறப்போ ஒரு கிராக் என்ன ஆகுது அப்படிங்கிற அந்த கான்செப்ட். ஸோ இட்ஸ் பீன் டிபிக்டட் பை 5 small diagrams to show the crack. So first the initial crack vandu namakku close a irukku. Next when you are going to give the tensile, actually tensile node inge irukudhu da, ana idu or cycle mari first apdi irukra vanna nenikiram, then tension kudukrom, then it is occurring at a 45 degree to the plane of the high tensile stress, then namakku nalla widen avu crack, then you are going to have the compression load kudukrappo it's going in the opposite direction, adukapra crack is fully closed. So this is with the structural changes accompanying fitting. For today this is enough. So let me stop with this. Thank you.